புதுச்சேரி முதலியார்பேட்டை பிரசித்தி பெற்று ஸ்ரீ அலமேர் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேர் மாடவீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னிய பெருமாள் ஸ்ரீ அலமேர் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி பெருமாள் தாயார் திருமஞ்சனம் மற்றும் ஸ்ரீ சேனை முதல்வர் புறப்பாட்டுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ரீனிவாச பெருமாள் இந்திர விமானம், சூரிய பிரபை வாகனம், சேஷ வாகனம், கருட சேவை, அனுமார் வாகனம், யானை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து சூரண அபிஷேகம் நடத்தப்பட்டு திருக்கல்யாண உற்சவம் மற்றும் குதிரை வாகனத்தில் திருமங்கை ஆழ்வார் உற்சவம் நடைபெற்றது. விழா நாட்களில் ஸ்ரீ அலமேர் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து 12ஆம் நாள் விழாவாக பூக்கள், காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர் மாடவீதி உலா நடைபெற்றது. முதலியார்பேட்டை முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா சென்ற தேர் மீண்டும் கோவில் வளாகத்தை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். மேலும் பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதலியார்பேட்டை ஸ்ரீ வன்னிய பெருமாள் கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனா்.